ஹெலிகாப்டர் விபத்தில் 4 பேர் பலியாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குன்னூர் அருகே ராணுவ ஹெலிகாப்டர் விபத்தில் 4 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹெலிகாப்டரில் 2 விமானிகள், 9 ராணுவ கமாண்டோ வீரர்கள் இருந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பிபின் ராவத், அவரது மனைவி உட்பட 14 பேர் ஹெலிகாப்டரில் பயணித்ததாக கூறப்படும் சூழ்நிலையில் இந்த ஹெலிகாப்டர் விபத்தில் 4 பேர் பலியாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹெலிகாப்டர் விபத்தில் 4 பேர் பலியாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 14 பேர் பயணித்த சூழ்நிலையில் 4 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான மேலும் பல தகவல்களை எமது செய்தியாளர் கலைமாறன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கலைமாறன், இந்த ஹெலிகாப்டர் விபத்தில் 4 பேர் பலியாகியுள்ளதாக தகவல் தற்போது வெளியாகியுள்ளது, இது தொடர்பான விவரங்கள்? விபத்தில் வந்து 4 பேர் பலி, அவங்க உடல்களை வந்து கொண்டு சென்ற காட்சிகளை செய்தியாளர் நேரடியாக பார்க்கிறாங்க. 4 பேர் பலியானது அப்படிங்கிறது, 3 பேர் படுகாயங்களுடன் இந்த கண்டோன்மெண்ட் மருத்துவமனை கொண்டு சென்றிருக்காரு. குன்னூர்ல இருக்கக்கூடிய ராணுவ மருத்துவமனை கொண்டு சென்றிருக்காரு. இதுல வந்து முப்படைகளின் தலைமை தளபதியான பிபின் ராவத் படுகாயமடைந்து கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அவர் பயணித்தது வந்து MI-17 அப்படிங்கிற அந்த ரகத்தை சேர்ந்த ஹெலிகாப்டர் வந்து 24 பேர் வரைக்கும் பயணிக்க முடியும். அதெல்லாம் 14 பேர் பயணித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனால் அந்த தகவல்கள் முன்னுக்கு பின் மாறி மாறி வந்து கொண்டு வருகிறதுனா மீட்பு பணிகள் முதல் கட்டத்தில் தான் இருக்கிறது. அதனால உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தான் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த தகவல்கள் இப்படி பார்த்தால் 14 பேர் பயணித்தார்கள் என்பது முதற்கட்டமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இது தவிர இதில் 4 பேர் பலியானார்கள் அப்படிங்கிற அந்த தகவல், 3 பேர் படுகாயங்களுடன் அனுமதிக்கப்பட்டிருக்க அப்படிங்கிற தகவல் நம்முடைய செய்தியாளர்கள் தெரிவித்திருக்காங்க. இந்த ஹெலிகாப்டர் விழுந்த இடத்துல வந்து மீட்பு பணிகள் மிக வேகமாக நடத்தப்பட்டு அந்த காட்சிகளை நம்முடைய செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த உடல்களை மீட்டு வருகின்ற காட்சிகள் ஏற்கனவே செய்தியாளர் நேரடியாக பார்த்து படம் பிடித்து போடுறாங்க. அது விழுந்த இடத்துல வந்து மீட்பு பணிகள் முழுவீச்சு நடந்துகிட்டு 6-7 ஆம்புலன்ஸ்களில் அதிகாரிகள் சென்றிருக்கிறார்கள். மருத்துவ குழுவினர் அங்கு சென்றிருக்கிறார்கள். மீட்கப்பட்டவர்கள் உடனடியாக மருத்துவ உதவி தேவை என்றால் அங்கேயே முதலுதவி அளித்து அதன் பிறகு மருத்துவமனை கொண்டுவதற்கான அந்த ஏற்பாடுகள் மிக தீவிரமாக நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் வந்து முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் படுகாயமடைந்து கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல் அளிப்பது வழியாக இருக்கிறது.